சிவகங்கையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிருப்தி மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிவகங்கை மாவட்ட செயலாளர் புலவர் செவ்வந்தியப்பன், விருதுநகர் மாவட்ட மதிமுக மாவட்ட செயலாளர் சண்முக சுந்தரம், திருவாரூர் மாவட்ட கழக மதிமுக செயலாளர் செங்குட்டுவன் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த செவ்வந்தியப்பன், 20-க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்களின் எதிர்ப்பை மீறி துரை வைகோ கட்சி தலைமை பொறுப்புக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மதிமுகவை மீண்டும் திமுகவுடன் இணைக்க வேண்டும் என கூறினார். இளைய தலைமுறையினரை ஈழத்தையே பெற்றுத்தரப்போவதைப் போல பேசி அந்த இயக்கத்திற்கு கொண்டு சென்றவர். எந்த அடிப்படையான வேலைகளையும் செய்யாமல் அந்த ஒரு தலைமுறையினுடைய எதிர்காலத்தையே தொலைத்திருக்கிறார். 30 காலம் கட்சிக்கு உழைத்து மிசாவிலிருந்து தியாகம் செய்த இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களையே குறை சொல்லி பேசியவர் எந்த தியாகமும் செய்யாத, எந்த உழைப்பையும் தராத தன்னுடைய மகனை கட்சியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று வருகிற பொழுது, அதிலே இந்த கட்சியிலே இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் 20-க்கும் மேற்பட்டவர்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லை. அவரது இந்த பேச்சு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாத விரக்தியில் செவந்தியப்பன் இவ்வாறு பேசி வருவதாக தெரிவித்தார். மேலும் கட்சி தலைமைக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நான் இயக்கத்துக்கு வர வேண்டும், ஒரு நல்ல ஒரு தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று சொன்ன முதல் மனிதர்களில் இவர் புலவர் செவந்தியப்பன் அவர்களும் ஒருவர். அவரோடு வந்து என்னென்னா, அவருடைய கோபம் எல்லாம் என் மேலே கிடையாது, தலைமை மேலே ஒரு கோபம், தனக்கு சீட்டு வாய்ப்பு கிடைக்கலங்கிறது. அந்த வாய்ப்பு கிடைக்காதனால என்னென்ன குற்றச்சாட்டு நீ சொல்ல முடியுமோ, அல்லது அவ்வளோ குற்றச்சாட்டு அபாண்ட குற்றச்சாட்டுகளையும் ஒரு வன்மத்தினால அவர் இங்கே கொடுக்குறாரு. எங்களுடைய இயக்க நிர்வாகிகள் பொறுத்த வரைக்கும் 99 விழுக்காடு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன் தலைவர் இவ்வளோ தூரம் பொறுமைக்காக, அவர் மாத்திரம் கிடையாது, பப்ளிக்கும் சரி, உங்கள் மீடியா நண்பர்கள் உங்களுக்கும் பல பேருக்கு தெரியும், ஏன் இத்தனை குழப்பம் நடக்கும்போது ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க, வேற ஏதாவது காரணம் இருக்குமாங்கிற கூட பல கேள்விகள் வந்து இருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வெளிப்படையாக இன்னைக்கு அவங்க ஒரு ஒரு மீடியாவுக்கு வந்து இவ்வளோ தூரம் அவங்க கருத்துக்களை தலைமையை ஏற்று தலைமையை கொச்சப்படுத்தி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அது காலப்போக்கில் இயக்கம் தலைமை ஒரு முடிவு எடுக்கும்.